அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். உலகிற்கு அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு மூத்த இனத்தின் மக்கள். எங்களுடைய பெரியதகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் உலகிற்கே அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று தன் ஆய்விலே நிறுவுகிறார், மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியில் இருந்த கலை சொற்கள், வேர் சொற்கள், உயிர் சொற்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்கிறார். நாம் ஒற்றை வைக்கோல் புரட்சி மாசானுகோ புக்காக்கோ அந்த வேளாண் விஞ்ஞானியை நாம் போற்றுகிறோம். ஆனால் அவன் பரம்பரைக்கே வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்தது தமிழர்கள் என்பதை தமிழ் சமூக மக்கள் பெருமையோடு நினைவுகிறோம். 1800 ஆண்டுகளுக்கு முன்பு பாய்ந்து ஓடுகிற நீரை தடுத்து அதை பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று உலகிற்கு காட்டியவன் நம்முடைய மூதாதை கரிகால் பெருவளச் சோழன். வெள்ளைக்காரர்கள் வந்து அவன் கட்டிய நுட்பத்தை பார்த்துவிட்டு தொப்பியை தூக்கி வணக்கம் செலுத்தி விட்டு போய்விட்டார். அவ்வளவரிய தொழில்நுட்ப அறிவு. இதுவரை 1000 ஆண்டுகளாயும் அசைக்க முடியாத உறுதியோடு நிற்கிற பெருவுடையார் கோயில் நமது மூதாதை அருள்மொழி சோழன் கட்டி எழுப்பியது. உலகின் மிகப்பெரிய கடற்படையை நிறுவியவன் நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன். இன்னைக்கு இந்திய பெருங்கடலை சோழன் லேக், சோழன் ஏரி என்றுதான் சரித்திரம் குறிப்பிடுகிறது. படகை ஓட்டி விளையாடுவது போல கப்பலை ஓட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள் சோழ மன்னர்கள் என்று குறிப்புகள் சொல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாழ்வியல் நெறியை, ஆகச் சிறந்த தத்துவத்தை ஒரு ஞானி மனித வாழ்க்கைக்கு ஏற்புடைய ஒரு தத்துவத்தை தெய்வ திருமகன் எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தை சொல்கிறார். எண்ணாவட்டவர்க்கும் இக்காலத்தவர்க்கும் எம்மொழிக்காரருக்கும் ஏற்ற ஒரு மறை உண்டென்றால் உலகத்தில் திருக்குறள் திருவள்ளுவர் நாயனார் அருளிய திருக்குறள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உலக புதுமறையை தந்த பெருந்தகை எங்கள் மூதாதை வள்ளுவர் பெருமகனார். இப்படி எண்ணற்ற பெருமைகளை கொண்ட ஒரு பேரினத்தின் மக்கள். இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்கிறது. அந்த தொல்காப்பியத்திலே எங்கள் மூதாதை தொல்காப்பியர் நம் முன்னவர்கள் சொன்னது போல என்கிறார், அதுவே மூத்த நூல் என்று நாங்கள் மதிப்பிடும்போது அவர் நம் முன்னவர்கள் குறிப்பிட்டது போல, நமது மூதாதைகள் சொன்னது போல என்று பல இடங்களில் அவர் குறிப்பிடுகிறார் என்றால் என் மொழியின் தொன்மம் உங்களுக்கு தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு வாழ்வியல் நெறி திருக்குறள். அதற்கு பிறகு வந்த பேரறிஞர்கள்லாம் ஆய்வு செய்கிறார்கள். பல்கலைக்கழகங்களில் படித்து அதையே ஆய்வு செய்து முதுகலை பட்டம் பெற்று ஆய்வு மாணவர்களாக வெளியில் வருகிறார்கள், அதை பேசுகிறார்கள். ஆனால் ஒரு எழுத்துப்பிழை, சொற்பிழை, பொருள்பிழையை யாரும் கண்டறியவில்லை. அந்த வள்ளுவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது யாரா இருக்கும்? இவ்வளவு ஆகச் சிறந்த ஒரு நெறியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தனுக்கு அறிவு இருக்கென்றால் அது எவ்வளவு செழுமையான, எவ்வளவு நாகரிகம் அடைந்த, எவ்வளவு பண்பட்ட, எவ்வளவு முதிர்ந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த திராவிட கட்சிகள் இருக்குது, திருட்டு கோஷ்டிகள் இருக்குது, திராவிட திருடர்கள் கோஷ்டி. இது என்ன பண்ணோம்,
ஆ சீமான் இப்படி பேசுறது காரணம் யார் நாங்க தான் படிக்க வச்சணும் சொத்த வித்து படிக்க வச்சது எங்கப்பன் படிக்க வச்சான் பனைமரத்தை வித்துட்டு வேப்பரத்தை வித்துட்டு ஆடு மாடை வித்துட்டு எங்க அம்மா மூக்குத்தி தொங்கட்டானை வித்துட்டு படிக்க வச்சது எங்கப்பா படிக்க வச்சது காமராஜர் குடிக்க வச்சது இவர்கள் ஆனால் பெருமை நாங்க தான் படிக்க வச்சோம் படிக்க நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் பெருமக்களே எங்க மூதாதை வள்ளுவ பெருமகனாரை கம்பனை கபிலரை இளங்கோவை திருத்தக்க தேவரை இவர்களையெல்லாம் படிக்க வச்சது யாரு அவையெல்லாம் படிக்க வச்சது யாரு உங்க அப்பத்தாவா யார் படிக்க வச்சது அதையும் திருத்திராவிடர் கழகம் தான் படிக்க வச்சிருச்சா இந்தியாவை தவிர வேற தமிழ்நாட்டில் தவிர இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் கல்வி அறிவு வரலையா கேரளாவில் 199 விழுக்காடு கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் அதனால தான் பிஜேபி உள்ள போக முடியலன்னு பிஜேபி தலைவர் சொல்றார் அப்ப 99 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற அந்த மாநிலத்தில் எந்த திராவிட கட்சி படிக்க வச்சுது சும்மா பீத்திக்கிட்டு அலையிறது நாங்க தான் அதை படிக்க வச்சோம் நாங்க தான் அதை படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் அதையும் சொல்லுங்க நாங்க தான் குடிக்கவும் வச்சோம் அதையும் சொல்லுங்களேன் ஒரு தடவை ஒரு பெருமை விட வாழ்ந்த ஒரு இனம் பாருங்க தமிழர்கள் மனிதநேயவாதிகளே இல்லை அவன் உயிர்மை நேயன் ஆக சிறந்த உயிர்மை நேயர்கள் எல்லாரும் கல்லு மாவுல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் அரிசி மாவுல போடுறான் ஈக்கும் எறும்புக்கும் இறையா இருக்கட்டுங்கிறான் ஏன் இவனுடைய மறை போதிக்குது பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக சொல்லல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகங்குது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் பாடல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் உயிர்மை நேயம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறார் வள்ளலார் பெருந்தகை பயிருக்கு உயிருக்குன்னு வாடி நின்றுண்டாங்கிறார் உயிர்மை நேயம் தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மாணிவனை தேரன்னு அகநான் ஒரு பாடுது காட்டுக்குள்ள தலைவன் தேரல போயிட்டு இருக்கான் தேரோட்டிய நிப்பாட்டுங்கிறான் தேரை அலங்கரிக்க சல் சல்னு சத்தம் வருது மணியை தொங்க விட்டுருக்கான் அந்த சத்தத்தை நிறுத்து மணியின் நாவை அடக்குங்கிறான் அவன் உடனே களிமண்ணை உருட்டி உருட்டி மணிவன் நாக்களை தள்ளி சத்தம் வராம நிறுத்திடுறான் ஏன் இப்படி செய்ய சொன்னீர்கள் என்று தலைவன்ட்ட கேள்வி வைக்கிறான் தேரோட்டி அவன் சொல்றான் காட்டுக்குள்ள போறோம் பூக்களில் வண்டுகள் வண்ணத்து பூச்சிகள் தேன் சிட்டுகள் தேனீக்கள் தேனை உண்டு கொண்டிருக்கும் இந்த சத்தத்தில் அது பயந்து ஓடிரும் அதுக்காக தான் அந்த மணியின் நாவுக்க அடக்க சொன்னேங்கிறான் எவ்வளவு பெரிய உயிர்மை நேயம் பாருங்க காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேற இல்லைங்கிறான் பெரும்பாவளன் பாரதி உயிர்மை நேயம் சங்க இலக்கியத்தில் புறப்புரல் வெண்பாமாலை பாடுது வள்ளல்களில் ஆக சிறந்த வள்ளல்கள் யார் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் ஏழு பேர்ல சிறந்தவன் யார் என்றால் அது பாரியும் பேகனும் தாங்குது ஏன்னு சொல்லுது கேட்டு கொடுக்கிறது கொடைதான் ஒருவன் கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான் அதனால் அது சிறந்த கொடை இல்லை கேட்காமல் கொடுப்பது கொடைதான் ஆனாலும் அதைவிட சிறந்த ஒன்று இருக்குது எது கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது முல்லைக்கொடி தேரை நீ விட்டுட்டு போப்பாரின்னு சொல்லலை அவன் நினைச்சிருந்தா அரண்மனைக்கு போயிட்டு ஒரு சேவகன் அனுப்பி இங்கே ஒரு குச்சி ஒண்டிட்டு வாடான்னு சொல்லலாம் நாம் போகிறதுக்குள்ளே இந்த முல்லைக்கொடிக்கு ஏதாவது இடையூறு வந்துருமோன்னு தேரை நிறுத்திட்டு இறந்து விட்டான் செயல் பைத்தியக்காரத்தனமானது மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோனின் உயிர்மை நேயும் மயில் போர்வையை கேட்கல அது குளிரில் தான் இதமான குளிரில் தான் தோகை விரித்து ஆடும் ஆனால் எங்கள் பாட்டன் பேகன் போர்வையை போத்துட்டான் அது செத்து கூட போயிருந்திருக்கும் அது வேற ஆனால் அதில் மேலோங்கி நிற்பது என்ன என் மூதாதையின் உயிர்மை நேயம் இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் வந்தவர்கள் முல்லைக்கு தேரை விட்டு போனவன் மயிலுக்கு போர்வே போத்தியவன் தன் குடிகளுக்கு எப்படி செய்திருப்பான் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் கற்பனை செஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் வந்த இன மக்கள் எங்கள் மூவேந்தர்களுடைய கொடி ஒன்று புலி சோழன் ஒன்று வில்லம்பு சேரன் பாண்டியன் மீன் எல்லாமே பாய்ச்சலில் இருக்கக்கூடியது துள்ளும் வில்லம்பு பாயும் புலி பாயும் மீன் பாயும் அப்படி வடிவமைச்சாங்க
ஆனால் சோழ பெரும்பாட்டன்கள் அருண்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திரனும் கடல் போல கடந்து பழைபட நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகின் மூன்றாவது பெருவல்லரசை நிறுவினார்கள். வரலாற்றில் பெரும்பிழை நிகழ்ந்தது. அவர்கள் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் கொடியை ஏற்றினார்களே ஒழிய எங்களை குடியேற்றவில்லை. அதுதான் வரலாற்றில் நிகழ்ந்த பெரும் துயரம். மற்ற மன்னர்கள் எங்கள் மீது படையெடுத்து எங்களை எங்கள் மூதாதைகளை தோக்கடித்து விட்டு அவர்கள் கொடியை ஏற்றினார்கள், அவர்கள் குடிகளையும் ஏற்றினார்கள். அதான் இங்கே நடந்த பெரும் விபத்தாயிற்று. இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பே கோட்டை கட்டி கொடி வைத்தாண்ட ஒரு இனத்தின் கூட்டம் நாங்கள். என்னிடத்தில் கேட்பார்கள், தமிழ்நாட்டுக்கென்று தனியாக ஒரு கொடி எதுக்கு? இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பே, உங்களுக்கு கொடி வருவதற்கு முன்பே, நாங்கள் கோட்டை கட்டி கொடி வைத்து ஆண்ட இனத்தின் கூட்டம் நாங்கள். நீங்கள் முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான். பிறகு எல்லோரும் வந்து குடியேறிவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்டு மார்ட்டினும் டோனி ஜோசப்பும் நிறுவுகிறார்கள். அது விவாதத்திற்கு எடுக்க யாரும் தயாரல்ல. ஹரிவாசனலால் அம்பேத்கர் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேங்கிறது. இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். எங்களின் மூதாதைகள் மொழி கூட தமிழ்தான். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள இந்தியாவில் ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்கிறார். அன்றைய மேற்கு வங்க முதல்வர் பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதிபாஸ் ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் என்று சொல்கிறார். அதனால்தான் இன்னைக்கு கூட அம்மா மம்தா அவர்கள் இந்துக்களை தவிர எல்லாம் வெளியில் போங்க, வெளியில் போங்கன்னா தமிழர்களை தவிர நம்ம எல்லாரும் வெளியில் தான் போகணும் என்று பேசியிருக்காங்க. அவ்வளவு ஒரு மூத்த இனம், ஒரு பெருத்த தேசிய இனம். இனம் என்பது என்ன? ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம். அது தனக்கேயான கலை, இலக்கியம், வரலாறு, பண்பாடு, பாட்டு, இசை, கூத்து, வழிபாடு எல்லாவற்றையும் பெற்றிருக்குமே, ஆனால் அது பெருத்த மூத்த தேசிய இனம். கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா, உலகில் யாருக்காவது தான் இந்த நல்வாய்ப்பு கிட்டும், ஆக சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற அரிய வாய்ப்பு யாருக்காவது தான் கிடைக்கும், அது கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்கிறார். அடுத்த வரி முடிக்கிறார், அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி, மலையாளத்திற்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்கிறார். இதை சொல்லிக்கொண்டே போகலாம். என் உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் அன்பு சொந்தங்களே, இப்படிப்பட்ட ஒரு இனம் நாங்கள். உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி எண்ணிக்கை கொண்ட பெருத்த தேசியத்தின் மக்கள். தமிழகத்தில் மட்டும் 8 கோடிக்கு குறைவில்லாது வாழுகிறோம். இந்திய நிலப்பரப்பு முழுமைக்கும் 10 கோடிக்கு குறைவில்லாது. கேரள கர்நாடகாவில் மட்டும் 1.5 கோடி தமிழர்கள் நாங்கள். எல்லா மாநிலங்களில் 30 லட்சம், 26 லட்சம், 40 லட்சம் என்று பரவி வாழ்வோம். நாங்கள் வாழாத நாடில்லை, ஆனால் எங்களுக்கென்று உள்ளங்கை அளவு ஒரு நாடில்லை. இதுதான் வரலாற்றில் இருந்த பெரும் விபத்து. இந்த நிலைமையே தமிழர் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு, என் நாடு. இவ என்ன கேட்பான், தனி நாடு கேட்பியா? நான் கேட்டா கொடுப்பியா? கேட்டா தண்ணி கேட்டே கொடுக்க மாட்டேற. நான் ஒரு தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்க வந்தவன் இல்லை ராஜா, மொத்த தேங்காயும் என்னது, அதை விளங்கிக்கிறோம். என்னை வந்து இவர் செப்பரேட்டிஸ்ட், என்னத்தை செப்பரேட் பண்றாரு, தமிழ் சாவனிஸ்ட், இந்தி படிங்கிறது இந்தி தீவிரவாதம் இல்லையோ, சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் ஆகிறாதோ, தமிழ் படி என்றால் செத்து போன உங்கள் தாய்மொழியை அதிகாரம் வந்த பிறகு உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள். செத்து கொண்டிருக்க என் தாய்மொழியை காப்பாற்ற உயிர்ப்பிக்க நான் அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறேன். தட்சாடு
நீங்கள் மொழிகளில் உங்கள் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உலக தாய்மொழிகளின் மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். உலக மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆங்கிலம் என் அன்னை தமிழ் மொழி வட்ட பிச்சை. என் தாய்மொழி எடுத்துட்டு அதுக்கு ஒன்றும் இல்லை. தாக்கு ஏ போட்டா டாக்கு, உடனே எஸ் போட்டு சடனே, உடனே உடன் சடன் பேச்சு, எஸ் போட்டு ஸ்பீச்சு, பஞ்சு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. உனக்கு என்னடா இருக்குது? என் மொழியிலனா உனக்கு என்ன இருக்குது? என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி, என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம், என்னுடைய கொல் உன்னுடைய கில், என்னுடைய ஒன் உனக்கு ஒன்று, என்னுடைய ஒன்று உனக்கு ஒன்று, என்னுடைய ரெண்டு ரே எடுத்துட்டு ரெண்டு, ரெண்டு எடுத்துட்டு டூ போட்ட ரே எடுத்துட்டு டூ, என்ன உனக்கு இருக்கு? நான் போட்ட பிச்சராவ மொழி இதை. இந்த ஒரு கேடு கட்ட கூட்டம் அறிவு. அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? எப்படி அறிவாகும்? ஆக சிறந்த இலக்கியங்களை கொண்ட ஒரே உலக மொழி தமிழ். நன்கு கட்டமைக்கப்பட்ட சீறு சந்தம் யாப்பு தொடை அசை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ். உலகில் எந்த மொழியும் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி என் மொழி. என் மொழி, எந்த மொழியும் எனக்கு தேவையில்லை. ஏ அவனுக்கு ரைஸ், அரிசி ரைஸ், நெல் ரைஸ், சோறு ரைஸ். எனக்கு மூணு சொல்லு, நெல் அரிசி சோறு. எவனுக்கு சித்தப்பா மாமா எல்லாம் அங்கிள். எனக்கு சித்தப்பா மாமா பெரியப்பா. ஏ அவனுக்கு சின்னம்மா அத்தை பெரியம்மா எல்லாம் ஆண்டி. எனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை. என்கிட்ட இல்லாததா? என்கிட்ட இல்லாததா? அவனுக்கு என்ன இருக்குது? அதை படித்த அறிவுன்னு நினச்சிக்கிறது. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட இங்கிலீஷ் பேசுவான், தாய்மொழி. பிரிட்டனில் பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எழுதுகிறான், தாய்மொழி. ஒரு அறிவாயிருமா? அது லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். இது தெரியாமல் ஒரு பைத்தியக்கார கூட்டம், இங்கிலீஷ் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்கு? ஏ லாங்குவேஜ்னா நான் ஏ அது எங்கிட்ட நாலேஜ் பைத்தியக்கார. இப்போ எட்டாவது வரைக்கும் தமிழ் படித்தா போதுமா? ஐயா ஸ்டாலின் கொண்டு வராங்க. அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க, டேய் முதுகலை எம்ஏ படித்தவனே பொருள் புரியாமல் திணறிக்கிட்டு இருக்கான், படித்து முடிக்க முடியலன்றான். தமிழ் ஒரு பெருங்கடல், அதில் நீஞ்சி கரை சேர்ந்தவனே இல்லை. எட்டாவது வரைக்கும் 1930 படிச்சிருமா? மணிமேகலை படிச்சிருமா? சிவசுந்தரம் படிச்சிருமா? சிலப்பதிகாரம் படிச்சிருமா? கம்பராமாயணம் படிச்சிருமா? படிச்சிருமா? அறிவு கொட்டி கிடக்கு தமிழில். ஏ இங்கே பாரு, ஒரு சீன ஞானி செந்துறவி அப்படியே உட்காந்துருக்கான். ஒரு போர் வீரன் வர்றான், கண்ணை மூடி அப்படியே தியானத்தில் இருக்கா, ஆழ்ந்து சிந்தனை இருக்கான். அவன் உட்காந்துருக்கான், கண் முழிச்சு பார்க்கும்போது, ஞானி சொர்க்கம் நரகம்னு இருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மையா? யார் கேட்குறா? இந்த வீரன். அது இருக்கட்டும், நீ யாருப்பா? நான் இந்த நாட்டின் படைத்தளபதி, பல சேனைகளின் தலைவன். ஓ நீ ஒரு முட்டாப்பைய, உனக்கே இருந்த படத்தை கொடுத்தது, இந்த வேலையை கொடுத்தது அப்படின்னு உன கோபத்தில் படக்குன்னு வாழ உரிமை போங்கிட்டான். யாரு? ஞானி சிரிக்கிறார். சென் துறவி சிரிச்சு உடனே நிறுத்துறான்ல, நரகத்தின் கதவு திறந்துருச்சுங்கிற. வாழ உருவி அவன் கழுத்தை நோக்கி வீச ஓங்கும் போது சிரிக்கிறாரு. அவன் பார்க்கறான், திகைக்கிறான், என்னடா சிரிக்கிறான், நம்ம வெட்ட போகும்போது நரகத்தின் கதவு திறந்துருச்சுன்னு. அப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு வாழ்க்குள்ள உரைக்குள்ள வாழ போட்டான், சொர்க்கத்தின் கதவு திறந்துருச்சுன்றாரு. காலில் விழுந்து வணங்கிட்டான். இவ்வளவு கதை இருக்குல்ல, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். இவ்வளவு பெரிய கதையை உன்னையும் காலடி எழுதி வச்சு போனவன் ஏன் தாத்தை வள்ளுவ பெருமகனார். எப்படி இவ்வளவுதான் ராஜா? ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர், எது ஒன்றையும் சந்தேகி மார்க்ஸ் சாக்ரட்டிஸ். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எங்கும் உதாது. தவறு செய்ய திட்டமிடுகிற போது, திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். ஆக சிறந்த கோட்பாடு தத்துவம். ஐயோ அப்பா பின்னிட்டாண்டா. தவறு திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். ஆமா, எண்ணி துணிக கருமம், துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா. ஒன்னு யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. அவர் சொன்னது கன்ஃபியூசியஸ், சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாமல் இருப்பது தோல்விக்கு காரணமாகுதுங்கிறார்.
எல்லாரும் சொல்லிட்டு வரா எங்கால செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறது. இதுல என்ன தெரியுது, என்ன தெரியுது, ஜூலி சீசர் என்ன தெரியுமா சொல்றான், அடுத்தவன் வந்து உன்னை பற்றி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, உன்னை பற்றி சொல்லி உன்னை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு சொல்லிடுறா நான் ஆக சிறந்தவன் என்று. நீயே சொல்லிடுறா, பேரறிவிப்பு செஞ்சிடும். அதான் சொல்ற, நாங்கள் தமிழர்கள் ஆக சிறந்தவர்கள், தமிழர்கள் பெருமைக்குரியவன், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். புரட்சி பாவலர் நிமிரு, நிமிரு அப்படி இந்த இனம் 226,000 மக்கள் தொகை கொண்ட இனம் நாடடைஞ்சு விடுதலை பெற்றுக்கு, சுதந்திரமா வாழுது. 400,000 வெறும் 1,000,000 மக்கள் சேர்பியாலிருந்து கொசோவா, 1,000,000 மக்கள், 10 ஆண்டு கால போராட்டம் விடுதலை, 400,000 மக்கள் தொகை கொண்ட இனம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழுது. விடுதலை பெற்று சின்ன நாடுகள், சின்ன 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 மக்கள் தொகை, 13 கோடி மக்கள் தொகை கொண்ட மூத்த இனம், எங்களுக்கென்று ஒரு தேசம் இல்லாது எங்கள் மொழி, எங்கள் கலை, எங்கள் கலாச்சாரம், எங்கள் பண்பாடு, எங்கள் வழிபாடை சிதைய கொடுத்து விட்டு அழிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தானே நண்பிற்குரியவர்களே, ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். இதை உணர்ந்து தெளிந்த ஒரு மகன் தன் இனத்திற்கென்று ஒரு தேசம் படைப்பதுதான் தன் வாழ்நாள் இலக்கு என்று முடிவெடுத்து களத்திலே பாய்கிறான். அது எப்போது, எப்போது, எங்களை அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களர்கள் எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கி கொண்டு, எங்கள் தாய்மொழியை இரண்டாந்தர மொழியாக தள்ளி, எங்கள் தமிழ் குடிகளை இரண்டாந்தர குடிமக்களாக தள்ளி, அவர்கள் தாய்மொழியை ஆட்சி மொழி அதிகார மொழியாக உயர்த்தி, சிங்கள பௌத்தரை தவிர இலங்கை யாரும் ஆள முடியாதுங்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எங்களை நிராகரிக்கும் போது, கிளர்ச்சி செய்யும் போது, சிங்களர்கள் 35 மதிப்பெண் வாங்கினால் தேர்வில் வெற்றி, 85 மதிப்பெண் தமிழர்கள் வாங்கினால்தான் தேர்வில் வெற்றி, அப்படி கொண்டு வந்தும் கூட தமிழர்கள் முதல் நிலையிலே இருந்தார்கள். காரணம், அறிவு களஞ்சியமாக இருக்கிற யாழ் நூலகம்தான் என்று தெரிந்த பிறகு அதை கொளுத்தினார்கள். அங்கிருந்தா ஆரம்பிக்குது பிரச்சனை. எங்கள் பெண்களை நிர்வாணப்படுத்தி திறந்த மார்பகங்களில் கொதிக்க காய்ச்சிய தாரை குச்சியால் தொட்டி அந்த மார்பகங்களில் சிரி என்ற சிங்கள எழுத்தை பொறித்து சிரித்தார்கள். அதை ஒருவன் பார்த்தான், 7 வயதில் பார்த்தார். பல கொலைகள், பல வன்புணர்வுகள், எல்லாவற்றையும் பார்த்து சகித்து 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 ஒரு முடிவெடுக்கிறார். எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை சிங்களர்கள் அழித்து ஒழிக்க துடிக்கிறார்களோ அதே ஆயுதத்தை ஏந்திதான் நம் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட பிறகு ஆயுதத்தை எடுக்கிறார். ஆயுதம் இல்லை, ஆயுதம் இல்லை, ஒரு முடிவெடுக்கிறார். உயிரையே ஏன் நாம் ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து படையை தொடங்குகிறார். எங்கள் போராட்டத்தின் நியாயம், ஒரு தேசியம் சுமந்து வந்த வழி, அதன் வேதனை யாருமே உணர்ந்ததாக இல்லை. நாங்கள் என்ன பேசினாலும் கேட்பதற்கு அவர்கள் காதுகளும் தயாராக இல்லை. அவர்கள் இதய கதவுகளும் இருக்க மூடியிருக்கிறது. அந்த தேச விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இப்பவும் இந்த தேர்தல் களத்தில் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகாதுங்க, அதையெல்லாம் பேசினா ஓட்டு விழாதுங்க, ஈழம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது 3 எழுத்து வார்த்தை கிடையாது, தமிழ் தேசிய இனத்தின் மூச்சு, உயிர், பெருங்கனவு என்பதை என் அன்பிற்குரிய தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். கச்சத்தீவு மீட்கணும், அது பிரச்சனை. அணு உலையை மூடனது பிரச்சனை. மீத்தேன் ஈத்தேன் எடுக்க விடாமல் தடுக்கணும், அது பிரச்சனை. காவிரி நதிநீர் உரிமையை பெறணும், பிரச்சனை. முல்லை பெரியாற்ற நதிநீர் உரிமையை பெறணும், அது பிரச்சனை, சிக்கல். ஆனால் ஈழம் எங்களுக்கு பிரச்சனை அல்ல, ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை, அது ஒரு தேசிய இனத்தின் பெருங்கனவு, அதை பிரச்சனைன்னு பேசக்கூடாது. இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் அதையே பேசிக்கொண்டிருப்பார்கள். அதை பேசினால் பெட்டி பெட்டியாக பணம் வரும். ஏன் நீ ஒரு தடவை பேச, எதுக்கு வேலைக்கு போகிற, பெட்டி பெட்டியாக பேசு, பணம் வரும், பேசு, பணம் வரும்ல, வச்சுக்கிட்டு வாழ், பேசு. 100 வழக்குகள் மேலே போடப்பட்டிருக்கு இதுவரை, 100 வழக்கு 10 ஆண்டில்.
நூறு வழக்குகள். சும்மா எதையாவது பேசுறது, அந்த அந்த உணர்விலிருந்து உன்னை நகர்த்துறது. எப்படி நகர்த்தனா? தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? டே, தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் இல்லடா, தமிழ் எங்கள் உயிரடா, தமிழ் எங்கள் உயிர், தமிழுக்கு அமுதன் என்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்குனே. வெங்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தமிழ்கண் தனிழ்கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிற புரட்சி பாவல. தமிழ் என் மூச்சடா, தமிழ் பேச்சு மொழியா அல்ல, என் மூச்சு மொழி, அது ஒரு வீச்சு மொழி. சத்தமா பேசுறாரு, என் பாட்டன் சொல்றானடா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு. அப்படின்னு பேசலையடா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிற. அப்ப முழங்கணும்ல, விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தம்பி. நாங்கள் அடிமைகள், உரிமைக்கு முழங்குறோம். அது அப்படி கொச்சைப்படுத்து, ஒருத்தம் பேசுறது இல்லை. இந்த கட்சி திராவிட கட்சியில் இந்த திமுக அதிமுக எடுத்துக்கிறீங்க, இந்த காங்கிரஸ் பிஜேபி இதை விடுங்க, மானங்கட்டு போய் தமிழக ஓட்டுக்காக வீடு விடா வருதே. அந்த வீரஞ்சிருந்த விடுதலை போராட்டத்தில் 50,000 பேர் உயிரை கொடுத்துருக்காங்க, யாருக்காக கொடுத்தான், எதற்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள்? அந்த மக்கள் 176,000 பேர் என் மொழியை தாய்மொழியாக கொண்டதனால், என் இனத்தில் பிறந்ததனால் அழித்தொழிக்கப்பட்டார்கள். உலகத்தில் என் இனமும் மற்ற மொழிவழி தேசிய இனங்கள் போல விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவோடு எங்கள் தலைவன் எடுத்த அந்த புரட்சிகர அரசியல், 50,000 பேர் உயிரை கொடுத்தார். அவர் என்ன கோட்பாட்டை வைக்கிறாரு, போராடினாலும் சாவோம், போராடினாலும் சாவோம், ஒருவேளை போராடினால் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, போராடி சாவோம். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உயிரை இழப்பது ஒரு தனி மனிதனுக்கான இழப்பு, அவன் குடும்பத்திற்கான இழப்பு, அவன் உறவுக்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒட்டுமொத்த இனத்திற்கான இழப்பு. அதனால்தான் உயிரை விட மேலானது எங்கள் உரிமை, எங்கள் விடுதலை, எங்கள் இனத்தின் பெருமை மிக்க வாழ்வு என்ற முழக்கத்தை முன்வைத்தார். அது என்ன நீங்க பார்க்கணும்னா, எங்க அப்பா வந்திருக்காங்க, என் தம்பி முத்துக்குமாருடைய அப்பா, அவன் யாருக்காக செத்தான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி அவனுக்கு அண்ணன் ஒருத்தர் ரகுப்புன்னு இருக்கான், அவன் இருந்திருக்கான், அது யாருக்காக? ஒரு திராவிட கட்சியாவது முத்துக்குமாருக்கு ஒரு பூ வச்சு ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி நீங்க பார்த்ததுண்டா? பார்த்ததுண்டா சொல்லுங்க. ரவுப்புக்கு, தங்கை செங்கொடிக்கு, 7 பேர் விடுதலை இவர்கள் பேசுகிறார்கள். அண்ணன்மார் மரண தண்டனையை நீக்க சொல்லி 7 பேரை விடுதலை சுயிச்சில் உயிரை கொடுத்த அந்த மகளுக்கு ஒரு பூ, ஒரு மெழுகுவர்த்தி. ஒரே ஒரு கட்சி தான், நாம் தமிழர் கட்சி. இளைஞர் பாசறையின் குறியீடாக முத்துக்குமார், மாணவர் பாசறையின் குறியீடாக தம்பி ரவுப், மகளிர் பாசறையின் குறியீடாக செங்கொடி. தூக்கி பிடித்து மறக்க விடாமல், மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நினைவுபடுத்திட்டே இருக்கும். இப்ப ஏன் ஓட்டு கேட்கறது விட்டு இதை பேசுறான்? எனக்கு ஓட்டு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. இது தெரியாமல் நீ ஓட்டு போட்டு எனக்கு பயன் இல்லை. அது ஈழத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நான் உன்னை கேட்கிறேன் பெருமக்களே, நீங்க கொடுக்குற அந்த குடும்பத் தலைவிக்கு 1,000, குடும்பத் தலைவிக்கு 1,500, இந்த வாஷிங் மிஷின் தான் எங்க அரசியல் நினைச்சீங்களா? நீங்க கொடுக்குற இலவச அரிசியும், இந்த பொங்கலுக்கு கொடுக்குற 2,000 அதுல ஒரு முளை கரும்பு ஒரு கிலோ அரிசியும் இந்த வெள்ளம் தான் அரசியல் நினைச்சீங்களா? எங்களுக்கு அது அரிசியல், நாட்டு அரசியல். நீங்க நல்லா விளங்கணும். ஒரு தேசிய இனம் தனக்கென்று தேசம் அடைவுகிறதை தாண்டி ஒரு அரசியல் உண்டா? கேள்விக்கு பதில் உண்டா? என் இனத்திற்கென்று ஒரு நாடு அடைகிறதை விட ஒரு அரசியல் உண்டா? உண்டா? நான் அடைவேன். எந்த சந்தேகமும் என் இன மக்களுக்கு வேண்டியதில்லை, நான் அடைவேன். இந்த அதிகாரத்தை மட்டும் என்கிட்ட கொடு. ஏ,
ஐந்து ஆண்டு அதிகாரத்தில் உட்காரவை. இங்கே இங்கே என்ன பண்ணுவேன்னு இப்போ சொல்ல முடியாது. அது அது இராணுவ ரகசியம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியம் இருக்குது, அது ரகசியம், அது அங்கே விடு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமில்ல, நித்தியானந்தா ஒரு நாடை உருவாக்குறாரு கைலாசன். நான் என்ன பண்ணுவேன்ல, ஆறு தீவை வாங்குவேன், காசு எங்கே, ஏற்கனவே கொள்ளையடிச்சு வாங்குவேன், முன்னாள் அமைச்சர் இன்னால் அமைச்சர் கொடுப்பாயே கொடுப்பா கொடுப்பா வாங்குவேன், அஞ்சாறு தீவை வாங்குவேன், அடிப்படை கட்டமைப்பு, மருத்துவம், போக்குவரத்து, மின்சாரம், மின் உற்பத்தி எல்லாத்தையும் போட்டுருவேன். போட்டு என்ன பண்ணுவேன், என் மக்களை கொண்டு குடிமைத்திடுவேன். அங்கே சாதி அங்கே வந்து பேசுனா செட்டையை பேர்த்து போடுவேன், புரியுதா, மதங்கிதம்னா கொண்டே விடுவேன். அங்கே வந்துக்கிட்டு ஆ வாசல்லே நுழைவாசலே பச்சை மட்டையோடு நிற்பான். என்ன என்ன யார் நீங்கள், ஐயா நாங்கள் தமிழர்கள், போ 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 நீ தமிழர் போ 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 ஐயா நாங்கள் எந்த ஆளுங்க, அங்கேயே தூக்கி தீவில் போட்டு மூடி விட்டுருவோம். தூய தமிழ் குடிகளை நட்டுருவேன், என்னை அங்கீகரிச்சிரு, இதுதான் தமிழ் தேசம். ஏ அப்படித்தான்டா பாலஸ்தீனத்தில் அந்த பக்கத்தில் போய் இஸ்ரேலை வாங்கி உருவாக்குனா, அப்படிதான் உருவாக்குனா, போகிறான் பாவப்பட்டவனே இஸ்ரேலுக்கு யூதனுக்கு கொடுத்தான், அவனை அடித்து வெட்டிட்டான், தாய் நிலத்தை மீட்க போராடுறான், அவன் தான் தாலிபான் வீரன், அவனை பயங்கரவாதின்ட்டான். நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை போராடும் போது எங்களை எப்படி பயங்கரவாதினாங்களோ, எப்படி காஷ்மீர் தன் தாய் நிலத்தை காப்பாற்ற போராடுறவனை பிரிவினைவாதி, அப்புறம்தான் தெரியுது காஷ்மீர் ரெண்டாக உடச்சி பிரித்த பிறகு தான் தெரியுது பிரிவினைவாதிகளே மோடி அமைச்சாதான். அதுவரை நீ எங்களை என்ன என் சகோதரன் யாசின் மாணிக்கலாம் அவன் பிரிவினைவாதி, அவரை கூட்டி வந்துட்டார் நாங்கள், ஓ என்னடா அது பிரிவினை இருவினைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, கடைசியாக பார்த்தா பிரித்து ரெண்டாக அறிவிச்சிட்ட பிறகு தான் தெரியுது நம்மளுக்கு தான் உண்மையிலே பிரிவினைவாதிகளாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் முடியும், செய்ய முடியாதுன்னு சொல்லாது. ஒரு கதை உண்டு, மன்னராய்க்கலாம் ஆனால் ஒரு வருஷம் கழித்து காட்டுக்குள்ளே ஒண்டி விட்டுருவாங்க. அந்த காட்டுக்குள்ளே மனிதரை வேட்டையாடி திங்கிற கொடிய விலங்குகள் இருக்குது, அங்கே போனால் செத்து போயிடுவான், ஆனால் ஒரு ஆண்டு மன்னராக இருந்து நல்லா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னொன்னே யாருமே வர பயந்துட்டான், ஒருத்தர் நான் வர்றேன்ட்டான், வந்து ஓராண்டு மன்னராக இருந்துட்டான், கடைசியாக காட்டுக்குள்ளே அனுப்பிட்டாங்க, அங்கே போய் சிறப்பாக வாழ்ந்துட்டான். என்ன பண்ணால், ஆட்சியில் இருக்கும்போதே காட்டுக்குள்ளே அனுப்பி கொடிய மிருகங்களெல்லாம் வேட்டையாடிட்டு அங்கே போய் வீடை கட்டி ரோடை போட்டு மின்சாரத்தை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அனுப்பும்போது ஆய் போயிட்டு வரேன்னு படகுல போய் ஏறி ஜம்முன்னு வாழ்ந்துட்டான். அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன், படகு புரியுதா, ஏன்னா இந்த கர்மாந்திரம் முடிச்சவங்களோட நம்ம மல் கட்ட முடியாது, இது கேடு கட்டம். ஊழல் லஞ்சம் கொலை கொல்லை சாரம் ஐயாப்பா சாமி விடுப்பா விடு, ஒரே ஒரு பெருமை தான் இருக்குது. நாங்கள் என்ன ஆளுக்கு தெரியுமா, என்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன ஆளுக்கு விஷயமா, நான் சித்தாளுங்க, பூச்சி வேலை இருந்தால் சொல்லுங்கள் பூச்சி விட்டு போகிறேன், வேறு ஏதாவது இருக்கா, கோட்பாடு ஒன்று தானே, கோட்பாடு ஒன்று தானே. ஐயா பெரியார் சொல்கிறாங்கல்ல, உயர்ந்த சாதி என்று கருதி கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு எண்ணிக்கிறங்க, முடிஞ்சு. நீங்கள் உயர்ந்தவர் தான் ராஜா, ஆனால் உங்களுக்கு கீழே தாழ்ந்தவன் யாரும் இல்லை. இதே புரட்சியாளர் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை, இதுதான் கோட்பாடு. இதை வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை, நீ தான் பெரிய இவர் அப்படின்னா இங்கே வாங்க சுவரில் சேர்த்து தச்சு சேர்த்து விட்டு சாஸ்திரம் எருக்கலாம் இல்லையா, அவவே அல்லாடிட்டு இருக்கான். வீண் பெருமை சாதி பெருமை மத பெருமை பேசிட்டு செத்து போச்சு இந்த இன்னும், முடிஞ்சு, தண்ணின பகையால் தாழ்ந்து விழுந்து போச்சு. இப்போ 50,000 மாவீரர்கள், நம்ம மட்டும்தான் இந்த மாவீரர் நினைவு போட்டுறோம். இந்த திமுக ஒரு தடவையாவது இந்த மாவீரர்கள் நினைவு போற்றி ஒரு பூ வச்சது நீங்க பார்த்தீங்களா, இவர்கள் யாருக்கானவர்கள், இந்த கட்சிகள் யாருக்கானது, தமிழ்குடிகளின் வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்து ஆளணும் நினைக்கிறதே ஒழிய இந்த இனம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழணும் என்று போராடி உயிரை நீத்த மறவர்களை நினைவு கூறக்கூட இவர்களுக்கு எண்ணம் இல்லைன்னா இவர்கள் எப்படி எப்படி மன்னிக்கிறது, எப்படி பாருங்க. இப்ப வந்து பிஜேபி துரோகம் பண்ணிட்டது இலங்கை தமிழர்களுக்கு, நீங்க கொன்னு குவிச்சிங்க, அவன் கூட நின்று வேடிக்கை பார்த்துருந்தது, இப்போ அது ஐநா விட்டு வெளியில் வருது. ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த மகனுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பதவியை கொடுத்து விடுங்க, அது வெளியில் வரட்டும். இந்தியா நீ ஒரு தடவை வா, இதே மாதிரி வா, வந்து காட்டு. ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் போடுவேன், என் இனத்தின் வரலாற்று பகைவன்
என் இன மொத்தத்தையும் கொன்றுவித்த கொலகார கூட்டம், சிங்களர்கள் உனக்கு நண்பன் என்றால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள் நாங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி செக்கிழுத்து சிறைபட்டு தூக்குல தொங்கி செத்தவர்கள் நாங்கள். இந்த நாட்டிற்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழுகிற பெருத்த தேசினத்தின் மக்கள் நாங்கள். அவன் நண்பன் என்றால் நான் உனக்கு யார்? ஹூ ஆமை? நான் யார்? நீ ஏன் என்னை தாண்டி போய் ஒரு நண்பனை தேடுற? என்னை விட்டு நானே உனக்கு சிறந்த நண்பனா இருக்கேன். இந்த சேட்டை தான் நீ உனக்கு ஆட்டம் காட்ட ஆடலாம. கச்சத்துல அது கொடுத்தது கொடுத்ததா? அது முடிச்சது முடிஞ்சதா? என்னென்ன வேலை இருக்க? நீ ஒன்னும் செய்வனே, ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டுது. நம்ம வீதியை நான் பாக்குறேன் பாரு. நீ ஒரு ஓட்டை மட்டும் போடு, விவசாயிக்கு ஒரு ஓட்டை போடு, ஒரு ஓட்டை போடு. அவன் இவனும் இந்த தக்ஷண பிரதேசத்துக்கு வராறான். தமிழ்நாடு இல்லையா அது? தக்ஷண பிரதேசமா? அதான் நான் சொன்னேன், நீ தமிழ்நாட்டுக்கு பேரை மாத்த நான் இந்தியாவுக்கு தமிழ்நாடுன்னு வச்சுட்டு போறேன். இவ்வளவுதானே? வா, வரலாறு வரலாற்று பூர்வமாக உட்காந்து பேசுவோம். வா, யார் வர்றது? யார் வர்றது? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். யார்? ஐயா பிரதமர். ஆனால் வேட்பாளர் பட்டியலை இந்தி இங்கிலீஷில் தான் அறிவிக்கிறது காங்கிரஸ். இதுவும் இதுக்காவது இவங்களை விளக்கமாறு உண்டு அடித்து வரட்டணும். என்ன நீ தமிழை ஓட்டு வேணும், தமிழ் வேணாமா உனக்கு? கேந்திர வித்யாலயா நவோதய வித்யாலயா தமிழ் படிக்க முடியாது, தமிழர் வரலாறு இருக்காது. இந்தி சமஸ்கிருதம் படி. கட்டடம் கட்டிருக்கிறது ஏனையெல்லாம், கரண்ட்டு நான் கொடுக்கறது, தண்ணி நான் கொடுக்கறது, மத்திய அரசுக்கு அது காசு எது? வா உட்காருங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மா கூப்பிடு. அம்மா, மத்திய அரசுக்கு எதுமா காசு? என் இன்கம் சோர்ஸ் மத்திய பிரதேசம் முதலிடத்தில் இருக்கு. இந்த உங்களுக்கு வருமானம் கொடுக்குறதுல ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன். மூணாவது கர்நாடகா இருக்கேன். கர்நாடகா எங்கள் காசெல்லாம் மஞ்சள் குளிச்சுக்கிட்டு என்னது இது? என் காசில் நடக்குது பள்ளிக்கூடம். என் தாய்மொழியை படிக்க முடியாது. இது திமுறா இல்லையா? திமுறா இல்லையா? நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. மின்சாரத்தை துண்டிடா. ஏ, நீர் 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 தொடர்பு துண்டிடா. போடுறா, முடிஞ்சு போச்சுடா. நீ படிச்சுக்கப்பா, சமஸ்கிருதம் படிச்சுக்கப்பா, இந்திய படிச்சுக்கப்பா. என் நிலத்தில் பள்ளிக்கூடம்னா என் தாய்மொழி படிக்கணும், என்ன வரலாறு படிக்கணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கணும். எங்கள் கோட்பாடு அது. உலகின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ, இது எங்கள் கோட்பாடு. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி, 400 ஆண்டு கூட நிறைவு செய்யாத மொழி இந்தி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என் தாய்மொழி. நீ 500 ஆண்டே தொடல, வாயை மூடிட்டு ஓரமா உட்காரணும். நம்ம படங்களுக்கு விருது, என் தம்பிக்கு வெற்றிக்குமாரனுக்கு என் தனுசு கொடுத்துருக்காங்களா? ரீஜனல் லாங்குவேஜ். நீ என்ன பெரிய நேஷனல் பிடுங்கினே? நீ என்ன பிடுங்க? இந்தியா ஒரு நேஷனல்ங்கிற இல்லைன்ற, அது பல தேசியங்களின் ஒன்றியமடாது. அது அது கிரியேட், அதாவது அது யுனைடெட் கிங்டம், இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது ஐரோப்பிய யூனியன், அதுபோல் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அரசியலமைப்பே அதாண்டா சொல்லுது. ரேடியோவே ஆல் இண்டியா ரேடியோ தான். இந்திய ரேடியோலாம் கிடையாது. சும்மா பீத்திக்கிட்டு பேச ஆடலன்னு கேட்க ஆடலைன்னு. இப்போ என்ன தெரியுமா எனக்கு பிரச்சனை? இந்த சேவல் குவரது கூட கோவரத்துலேருந்து கூட தான் கவனிக்கிறான். நான் அந்த கோவரத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். இப்போ போயிட்டேன்னு வச்சுக்க, அவனை இக்னோர் பண்ணு, அவனை அவாய்ட் பண்ணு, அவன் அப்படி 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 பண்ண, அதெல்லாம் நான் வாய்ப்பு இல்லை ராஜா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீ இதெல்லாம் செஞ்சேன். போன தேர்தலில் நான் போட்டி போடுறேனே சொல்லலை. இப்போ போட்டி போட்டுக்கிட்டு அவர் போட்டி போடுறாரு, புரட்சிப்பா, வரலாற்றில் புரட்சி. பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்கள் தொடங்கிய இயக்கத்திலிருந்து பிச்சுக்கிட்டு வந்து அண்ணா ஆரம்பித்தாங்க. பேரறிஞர் அவர் மாதிரி பல 100 அறிஞர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு, அரசியல் இயக்கம். அது அவர் மரணத்திற்கு பிறகு ஐயா கருணாநிதி கைப்பற்றிக்கிட்டார். கட்சி, கொடி, ஆட்சி, சின்னம். நான் அப்படி வந்தவில்லை ராஜா. கருணாநிதி மகன் அதை தாண்டி ஸ்டாலினுக்கு தகுதி சொல்லு, சொல்லு. ஸ்டாலின் மகன் அதை தாண்டி ஐயா இவருக்கு தகுதி சொல்லு, தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை. சொல்லு பாப்போம். நாங்கள் அப்படி கிடையாது. எளிய மக்களின் பிள்ளைகள், புரட்சி புரட்சிங்கிற நாங்கள் உருவாக்குதான் உலகத்தில் மாபெரும் வரலாற்று பெரும் புரட்சி. ஒரு பின்புலமும் இல்லை, ஒரு பின்புலமும் கிடையாது. அம்மா வந்துக்கிட்டே
இங்க பண்ண துரோகங்களை நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். வாழும் சான்று நான், குருதி சான்று நான். எனக்கு யாரும் கற்பிக்க வேண்டியதில்லை. இவர்கள் செய்த துரோகங்களை, இவர்கள் செஞ்ச வஞ்சங்கள் சூழ்ச்சிகளை எனக்கு யாரும் படிப்பிக்க வேண்டியதில்லை. கோபமா பேசுறா. இதயத்தில் நெருப்பெறியும்போது என் அன்பு உடன்பிருந்தார்களே, சில பொறிகள் வாய்வழியே வந்து விழத்தான் செய்யும். அவ்வளவு வழியும் வேதனையும். இதான் எங்க மூத்தவர் இருக்காங்க, நாங்க எல்லாரும் இறந்துடல. இங்க பாருங்க என் பிள்ளைய, அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. எங்க அண்ணன் நினைச்சிருந்தா, அறிவில் சிறந்த பெருமக்களே, எங்க அண்ணி மூத்த அண்ணி கெஞ்சு, நாங்க மதிய அன்னைக்கு நேரம் மூத்தவங்க, பாலாவை மட்டுமாதான் என்னை கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன்னு அனுமதிக்கல. என்னை நம்பி தன் பிள்ளைகளை எண்ணற்ற பெற்றோர்கள் தாயக விடுதலைக்கு கொடுத்துட்டாங்க. என் பிள்ளைகளும் அதை போல தாயக விடுதலைக்கு களமாடி சாவதையே நான் பெருமையா கருதுறேன்னு நினைச்சிட்ட ஒரு தலைவன். பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியில போய் முகாமிடவில்லை. பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட உலக வரலாற்று தலைவன் என் தலைவன் பிரபாகரன் தான். எவன் கிடையாது, மூன்று தலைமுறை புரட்சிகர போர்க்களத்தில் நின்றதென்றால் அது என் தலைவன் பிரபாகரன், என்னுடைய குடும்பம் தான். எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்கை, பிறகு எங்க அண்ணி, எங்க அண்ணன், என் தம்பி எல்லாம் அப்படி ஒரு வரலாறு சொல்றா பாப்போம். கேட்ட பரம்பரை திமுக, பரம்பரை திமுக நடவும் பரம்பரை, நபரம்பரை திருட்டு தேயில ஏறி வந்த பரம்பரை. அது கேட்டா கேட்டா கள்ள ட்ரெயின், திருட்டு ட்ரெயின். ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான், நீங்க தான் திருட்டுத்தனமா வந்தீங்க. சொல்லும் போது திருட்டு ட்ரெயின், திருட்டு ட்ரெயினே திருட்டாயிடுச்சா பேசுறது. அதையும் நம்பிட்டு அஞ்சு தோட்டம் என் பிள்ளைய, இவன் சிங்கள இராணுவத்தின் பிடியில் இருக்கிறாங்கிற செய்தி அன்றைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு, அன்றைய இந்திய ஆட்சியாளர்களுக்கு, அன்றைய இந்திய உளவுத்துறைக்கு, தமிழக உளவுத்துறைக்கு, இந்திய இராணுவத்திற்கு தெரியுமா தெரியாது? தெரியும். தெரிந்து பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்ன ஆள் யார்? அதுவும் எனக்கு தெரியும். அப்ப என்ன செய்ய, விட்டு போவேன்னு நினைக்கிறேன். நீ மானங்கட்டு போய் நீ நின்று கை ஓட்டு போடுங்க, கை சின்னத்துக்கு போடுங்க, சூரியனுக்கு போடுங்க, கேவலம். எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரப்பா, பழனி பாபா வலையொலியில பாருங்கப்பா, மானம் உள்ள ஒருவன் திமுக ஓட்டு போடுவானான்னு கேக்குறாரு. அந்த வழியில என்ன முடிவெடுத்து தெரியுமில்ல, இவங்களை ஒழிச்சா தாண்டா நம்ம என்ன விடுதலையை சாத்தியப்படுத்த முடியும்னு முடிவெடுத்தேன். இவங்களை ஒழிச்சிடணும்டா அப்படி. ஆ வீழ்த்திடுவியா? நான் ஏன் வீழ்த்துறேன்? அதுவே தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இப்போவா போவன்ட்டு நீ மோதி அடிக்க வேண்டிய அளவுக்கு எதிரிலாம் ஒண்ணு கிடையாது. ஏதோ சின்ன பையன் சினிமா எடுத்துக்கான நினைச்சான். திணறிட்டு இல்ல, திணறிட்டு இல்ல. ஆளு சம்பளத்துக்கு வச்சு எழுதுறீல்ல, என்னைய விமர்சிக்கிற. அவர் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. ஒரு பரதேசியெல்லாம் எனக்கு சொத்து 1000 கோடி எழுதி விட்டுருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன கேட்குறேன். அதை இந்த இப்போ இப்போ வந்து பிஜேபிக்கு போயிருமா, என் ஓட்டு வந்து நான் பீட்டிமா, இந்த கிறிஸ்தவ பாதிரியெல்லாம் சில பேர் பரப்பிட்டுருக்கா. ஏ பைத்தியக்காரா, சொத்து பட்டியல வெளியிட்ட, நீ பத்திரத்தொரு தடவை வெளியிடறா, நம்ம எடுத்துக்கிறேன். ஏ பைத்தியக்காரா, ஏ பைத்தியக்காரா, ஏண்டா ஒரு மனுஷன் எவ்வளோ உங்களை பாதிச்சிருக்கேன் அப்பாடி. அதான் ஹிட்லர் சொல்கிறான், டேய் எல்லாரும் உன்னை பின்னாடி இருந்து விமர்சிக்கிறான்னா நீ முன்னாடி இருக்கிறாயின்னு பொருள்றாங்கிறான். உன்னை அதிகமாக இவன் விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான்டா. நீ விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான்டா. நீ யாரையோ ஒருவனை பொறாமப்பட வச்சிருக்க, தூங்க விடாம செஞ்சிருக்கலடா, பெருமைப்படுறாங்கடா. எப்படி இருக்கு அதுதான் புலம்பிக்கிட்டு திரிங்க. கொஞ்ச நாளைக்கு மே 2க்கு அப்புறம் ரொம்ப பேர் ரொம்ப புலம்புவீங்க. ஆமா, விட்டுட்டு போயிடுவேன், சமரசம் செஞ்சிருவேன், நான் கூட்டணி வைப்பேன். எவ்வளோ போயிட்டுருக்கிறான், டே அதை நான் சொல்லணும், நம்மளை வைக்க மாட்டேன், வைக்கிறேன். அது அவர் எப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் கூட்டு. டேய் நீ என்ன குடுகுடுப்புக்காரனா, இந்த சோசியக்காரனா? ஏ நான் தாயா, நான் சொல்கிறையா, நான் கூட்டணி வைக்க மாட்டேன், வைக்க மாட்டேன். 2024 பாராளுமன்ற தேர்தலே தனிச்சு தான் போட்டிடுவேன். அதில் 20 பெண்கள் 20 ஆண்களுக்கு நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தேர்தல் வரும்ல, அதுலேயும் நினைச்சுதான் முட்டிடுவேன்.
ஏய் புலி நானு, என் கொடியோட என் கொடி மட்டும் தனியாக பிறந்தா தான் நல்லா இருக்கேன். புலி வந்து சென்னாய் கழுத நாயெல்லாம் கூட்டி வேட்டைக்கு போனாங்க. புலி புலியாக தான் போய் வேட்டாடணும். அது சும்மா போட்டு புலம்புறது. அவர் வந்து யாரோடவும் சேர மாட்டார். யாரோட சேரலாம் சொல்லுங்க. நான் மாட்டேன்னா விட்ட வேண்டியதானே. அது ஒருத்தர் ஏதோ ஒரு சில பேர் நீங்க வேணா பாருங்க, அவர் கட்டாயம் குட்டினு வைப்பார். எனக்கு ஏன் நீ மவுத்து பீஸா எனக்கு டப்பிங்க, நீ ஏன் நீ ஏன் பேசுற, நான் தான் சொல்றேன்னு மாட்டேன் மாட்டேன்னு போப்பா. அது என் அன்பிற்குரிய சொந்தங்கள், எங்கள் அருமை உடன் பிறந்தே 10 மணி ஆகி போச்சப்பா, வழக்க போட்டு விளக்க போட்டு அது ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை. டே வழக்க போட்டு விட்டுருவா. நீ வேறு நேர்மையாளர்கள் ரொம்ப அதிகம். இந்த என்னை பார்க்குறாரு பாருங்க முடிங்கிற. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலை ஒரு மாறுதலாக நீங்கள் பார்க்க வேண்டும். இது மாற்றத்திற்கான ஒரு வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு. எனவே அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை சொந்தங்கள், விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்யுங்கள். வேளச்சேரி தொகுதியிலே போட்டியிடுகிற என்னுடைய அன்பு மருமகள் திருமதி கீர்த்தனா, பொறியாளர் திருமதி கீர்த்தனா அவர்களை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். சோழிங்கநல்லூரில் போட்டியிடுகிற தம்பி பொறியாளர் மைக்கேல் அவர்களை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். தியாகராய நகரில் போட்டியிடுகிற கணினி பொறியாளர் என் தங்கை சிவசங்கரி அவர்களை விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். விருகம்பாக்கம் தொகுதியிலே போட்டியிடுகிற அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். அதே போலவே ஆலந்தூரில் போட்டியிடுகிற அன்பு இளவல் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே, சைதாப்பேட்டையில் போட்டியிடுகிற அன்பு தம்பி சுரேஷ்குமார் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். மயிலாப்பூர் தொகுதியிலே போட்டியிடுகிற முதுகலை கணினியில் படித்த என் தங்கை கி மகாலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். பல்லாவரம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை இளங்கலை தாவரவியல் மினிஸ்ட்ரி அவர்களுக்கு, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் ஜெயசிம்மராஜா என் அன்பு மகன் வழக்கறிஞர் ஜெயசிம்மராஜா அவர்களுக்கு, ஆயிரம் விளக்கில் போட்டியிடுகிற முதுகலை கணிதம் படித்திருக்கிற என் தங்கை ஷரீன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, மற்றது கட்சியின் வேட்பாளர்கள், எங்கள் பிள்ளைகள் என் மக்களின் வேட்பாளர்கள். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, திமுகவின் வெற்றி என்பது ஒரு நிகழ்வு, அதிமுகவின் வெற்றி என்பது நிகழ்வு, உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி. அந்த புரட்சிகர அரசியல் மாறுதலுக்காக நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.